हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल द लेडी बॉस। नेनु मी मौनिका। सो ई रोज वीडियो वच्चेसी मन तलपति विजय सार गारिदी बर्थडे मैशअप बाय लिंटो कोरियन वर्षन वीडियो की रिएक्शन चेस्तुन्नानु। सो ई वीडियो చేయమని చెప్పేసి మన సబ్‌స్క్రైబర్స్ చాలా మంది నన్ను రిక్వెస్ట్ చేశారు అన్నమాట। సో అందుకే ఈ రోజు ఈ వీడియో చేస్తున్నాను। సో వీడియో స్టార్ట్ చేసే ముందు ఒక చిన్న రిక్వెస్ట్ ఫ్రెండ్స్, మీలా ఇంకా ఎవరైనా మన ఛానల్ ని సబ్స్క్రైబ్ చేసుకోకపోతే ప్లీజ్ వెంటనే మన ఛానల్ ని సబ్స్క్రైబ్ చేసుకోండి, పక్కనే ఉన్న బెల్ ఐకాన్ కూడా యాక్టివేట్ చేసుకోండి। సో ఇప్పుడైతే తలపతి విజయ్ సార్ గారిది బర్త్డే మ్యాషప్ బై లించో కొరియన్ వీడియో రియాక్షన్ చేస్తున్నాను। లెట్స్ స్టార్ట్ ద వీడియో। ఎన్నా మాసుంగ విజయ్ తంబికి అమేజింగ్ சொன்னாலே இவங்க సౌండ్ வர ஒரே கேங் இதா நடக்குது சார்। ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அவருடைய ఫ్యాన్స్ எக்கச்சக்கமா இருக்கு, அவங்க வந்துட்டு போய்ட்டோம், அதுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்றாங்க। ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, மீனவர் சமூகம், புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர் காலம்। இப்போ இன்னொருத்தருக்கு அந்த காலம் வந்திருக்கு। 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆயி சுத்தியல்ல அடி வாங்கி 25 வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி। What Vijay does on screen is very interesting because he can make a simple scene look very interesting. Fantastic growth of an actor. Cooling glass la potu 10 minute kanakala iruka ada poda avanga kutti kutti reactions undu romba pudikum romba alaga ponnuvaru aka cute ah chinna konjathu most charming actor that you can ever see. Amma amma unga smile cute ah irukku ஒரு பொண்ணு பார்த்தனே நினைச்சே அப்புறம் அவ முகத்துல இருக்கிற அழகான ரெண்டு கண்ணை பார்த்தனே தேவதைய பாத்திருக்கியா ஏஞ்சல் ஏஞ்சல்। I love you, I love you, you are the most beautiful moments। ஏஞ்சலடா அழகா இருந்தா லவ் பண்ணிருக்கியா, ஏன்டா லவ் பண்ணி வீணா போறீங்க। கேட்டே அடிச்சிங்க பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே। ரொமான்டிக்கான கலர்ல அந்த ஏரியா தெரியும் போது கண்ண அப்படி பார்க்கதே செய்யும்। பொறாம பட்டிருக்கேன், செத்துருக்கேன், இந்த மனசு இப்படி யாரால என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி। கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துப்போமே, டேக் அப் ஒரு எனர்ஜி வரும் பாருங்க। எனர்ஜி லெவல் இஸ் சோ அமேசிங்। தேசர் மாதிரி யாரும் அர்த்தம் பண்ணல। இப்ப பிரபுதேவா இருக்காரு, அவரே பார்த்து மிரண்ட ஒரு ஹீரோனா இளைய தளபதி விஜய் தான்। இந்த குழந்தை இந்த பையன் என்ன மாதிரி இப்படி அப்படி சொல்ற டான்ஸ் ஃபைட் நேரடியா பாக்குறதுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு இது ஒரு அவதாரம் தான்। താൻ അഭിനയിക്കുന്ന സിനിമകളിലെ ഓരോ രംഗത്തിന്റെയും ഉത്തരവാദിത്വം ഏറ്റെടുക്കുന്ന വിജയ് ഹൈലി പൊളിറ്റിക്കലാണ്। ഇപ്പൊ കോയിൽ കട്ടി എന്നാ പറയുന്നത്, ഇങ്ങ കോയിൽ കട്ടണം, ആസ്പത്രി കട്ടണം। நம்ம நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்ஸிஜன் சிலிண்டர் மூணு வேளை பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாயம் படங்களோட ஞாபகம் எனக்காவது வந்திருக்கா? இதுக்கு இந்த கேஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கியா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த ஊர்ல நடந்துருக்கு। ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது। தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு முடிஞ்சு கதை। ജനങ്ങൾ കൊപ്പം ഉണ്ടാവുക എന്നതാണ് രാഷ്ട്രീയം। വിജയ് സിനിമയിലും നേരിട്ടു ആ രാഷ്ട്രീയ പ്രവർത്തനം തന്നെയാണ് നടത്തുന്നത്। പക്ഷേ വിജയ് പക്ഷേ വിജയ് രാഷ്ട്രീയത്തിൽ ചിലരുടെ നോട്ടപ്പുള്ളിയാണ്. ആരെയും குறிப்பிட்டோ எந்த இடத்தையும் குறிப்பிட்டோ சொல்லல. നെയ്വേലിയിലെ മാസ്റ്റർ സിനിമയുടെ സെറ്റിലേക്ക് ഇൻകം ടാക്സ് ഉദ്യോഗസ്ഥർ വിജയിയെ ചോദ്യം ചെയ്തു. ഇതേ ദിവസം ഇതേ സമയം തന്നെ ചെന്നൈയിലെ രണ്ട് വീടുകളിൽ റെയ്ഡ് നടക്കുന്നുണ്ടായി. വിജയ് ക്രിസ്തുമത വിശ്വാസിയാണെന്നും സ്ഥാപിക്കുകയായിരുന്നു രാജയുടെ ലക്ഷ്യം. ഇവരുടെ റിയൽ നെയിം അതാണ്. ഹി ഈസ് ജോസഫ് വിജയ്. ഇന്ത ഊരുടെ ഹീറ്റ് എന്നൊന്ന് തെരിഞ്ഞിക്കുക. വിഷയം ആളിക്കത്തുന്നു. നാങ്ക പെരിയ ഇയക്ക്. വിജയ് ഈസ് നത്തിങ് ഫോർ. നീ ഒത്ത ആൾ. ഈസ് നത്തിങ്. അതെന്നടാ சொன்னாവേ? എന്നെ പിടിച്ചേ വല്ലാത്ത കോടി പേര് കണ്ടവനില്ല. നിങ്ങൾ വന്നപ്പോ എவ்வளவு കൂട്ടം? இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. ஒத்தாள் கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறது இப்பெல்லாம் ஒரே நாள். ஒருவேளை இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? 2021 ഏപ്രിൽ 6 നിയമസഭാ തെരഞ്ഞെടുപ്പ് നടക്കുന്ന അതേ ദിവസം ചെന്നൈ നീലാങ്കരയിലെ വിജയുടെ വീടിന്റെ കൂറ്റൻ കവാടം തുറന്ന് സൈക്കിളിൽ പുറത്തിറങ്ങിയ വിജയ് പോളിംഗ് ബൂത്ത് ലക്ഷ്യമാക്കി ചവിട്ടി. അതൊരു സൂപ്പർ ക്യാച്ച്. That's a lot of question marks of what kind of a statement he is trying to put out. ஆட்சில வந்து உட்கார்ந்தா நாளைக்கு வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவங்களோட அந்த திமிர அடக்கணும்னு தான் நான் பட்டேன். திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். உங்களால ஒரு எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சு சென்டர்ல சார போட்டு உட்கார்றதால நம்ம பழக்கம். அங்க ஒருத்தன் கிளம்பி வரும் அடிபட்டு நொந்து நூறாயி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். முடிஞ்சதோட சொன்னான். போட்டங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர்ரா. Kill them with your success. Bury them with your smile. ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தானா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். இந்த இண்டஸ்ட்ரியில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு தமிழனோட கம்பியா இருக்கிறதுல பெருமைப்படும். தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோட தான். தமிழ் இந்த சேர்த்து வைத்ததிலேயே பெரிய செல்வம் இந்த ரசிகர்களின் ஆரவாரம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஐயா ராசா செல்லங்களா. Star charisma wala. He's got that superstar charisma. The Samrat of South Indian cinema. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. இது முதல் விருதும் அல்ல. இதோட நிக்க போறது இல்ல. நிறைய வேலை இருக்கு. I'm a huge fan of Talapathy Vijay from Andhra, so we love you forever sir. Talapathy Vijay sir garu only South Indian e kaakunda Andhra, Kerala, Karnataka, all states lo mana Talapathy Vijay sir garki almost andaru full pitch crazy fan following annamata. Such a great actor Talapathy Vijay sir garu. Almost అందరు హీరోయిన్స్ తో యాక్ట్ చేశారు. సో పర్ఫెక్ట్ గా ఉంటుంది. ఏ హీరోయిన్ పక్కన యాక్ట్ చేసినా కూడా వాళ్ళ కెమిస్ట్రీ కానీ Talapathy Vijay సార్ గారు యాక్షన్ కానీ సో హైలైట్ అన్నమాట. సో ఆ డైలాగ్ అయితే వేరే లెవెల్. నిజంగా ఆసమ్. ఆయనలాగా ఇంకా అసలు ఎవ్వరూ చేయలేరు. డైలాగ్ డెలివరీ కానీ లేదంటే ఫైట్ సీన్స్ అయితే ఇంకా మైండ్ బ్లోయింగ్. చాలా చాలా బాగుంటాయి అనేవి ఫైట్ సీన్స్. సో మాస్టర్ ఇస్ ద బిగ్గెస్ట్ బ్లాక్ బస్టర్ హిట్ అని చెప్పచ్చు. రీసెంట్ గా వచ్చింది నాకు ఫేవరెట్ మూవీ మాస్టర్ మూవీ. Talapathy Vijay సార్ గారు అందులో ఫైట్ సీన్స్ అయితే ఎర్రగదీసేశారు. సో చాలా చాలా బాగుంటాయి ఆయన మూవీస్ అన్ని వచ్చేసి కూడా. సో ఇది ఇవాళ వీడియో రియాక్షన్ ఫ్రెండ్స్. మీకు నచ్చితే ఖచ్చితంగా లైక్ ఇవ్వడం మాత్రం మర్చిపోవద్దు. అలాగే ఇంకా మీకు ఎలాంటి వీడియో రియాక్షన్స్ కావాలన్నది కింద కమెంట్స్ లో కమెంట్ చేస్తే నేను తప్పకుండా ఆ వీడియో రియాక్షన్స్ అయితే చేస్తాను. బాయ్. సీ ఇన్ ద నెక్స్ట్ వీడియో.